வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் செய்திகள் வாசிக்கும் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானம். தேர்தல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கு மஹிந்த தேசப்பிரிய அழைப்பு. தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுமா என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தேகம். இலங்கை விரைவில் மீண்டெழும் என தான் நம்புவதாக இந்திய பிரதமர் தெரிவிப்பு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள முஸ்லிம் அமைச்சர்கள் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள காவல்துறைக்கு அழைக்கப்படவில்லை என ஜெயந்த சமரவீர குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாட்டின் பாதுகாப்பு விடயத்தில் பொறுப்பற்று செயற்படும் அரசாங்கம் பதவியில் இருப்பது ஜனநாயகத்துக்கு ஏற்புடையதல்லவென கூறி அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது. குறித்த போராட்டம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியுள்ளதாவது, தொடர் குண்டு தாக்குதல் குறித்து முன்கூட்டியே அறிந்திருக்கும் மக்களை பாதுகாக்க தவறிய அரசாங்கம் தொடர்ந்து பதவியில் இருப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடாகும். அதேபோன்று உரிய காலத்தில் நடத்த வேண்டிய தேர்தலையும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி பிற்போட்டு வருகின்றது. மேலும் வாழ்க்கை செலவு நாளாந்தம் அதிகரித்த வண்ணமே உள்ளது. இவ்வாறு மக்களுக்கு தொடர்ந்து அதிருப்தியை ஏற்படுத்தி வரும் அரசாங்கம் பதவி விலக வேண்டுமென நாடாளுமன்றத்திலும் நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்தோம். இந்த நிலையில் குறித்த நம்பிக்கையில்லா பிரேரணையை மேலும் வலுவடைய செய்வதற்காகவே குறித்த போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம் என பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இடம்பெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பில் நாளை கலந்துரையாடுவதற்கு அரசியல் கட்சிகளின் செயலாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்தார். நாளை மாலை 2 மணிக்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் ஆணைக்குழுவின் ஏனைய உறுப்பினர்களும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்க உள்ளனர். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மற்றும் பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தல் என்பவற்றை நடத்துவது தொடர்பில் காணப்படும் சட்ட சிக்கல்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட உள்ளது. இதேவேளை இந்த கலந்துரையாடலில் வாக்காளர் பெயர் பட்டியல் மேல்திருத்தம் தொடர்பிலும் கட்சி செயலாளர்களுடன் கலந்துரையாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 18 வயதை பூர்த்தி செய்த இலங்கையர்களுக்கு வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தி குறுந்தகவல்களை அனுப்புவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. உயிர்த்த ஞாயிறுத்தினர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் குறித்து ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகளினால் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் உரிய முறையில் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுமா என்று சந்தேகம் எழுவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். அக்னிமனை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதல் பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட ஒரு வேலை திட்டத்தின் பிரதிபலனாகும். இது இலங்கையில் திட்டமிடப்பட்ட செயற்பாடா அல்லது வெளிநாட்டில் திட்டமிடப்பட்டதா என்பது தொடர்பில் குறிப்பிட முடியாது. ஏனெனில் விசாரணை அறிக்கைகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் விசாரணைகள் தொடர்பில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளதால் சில நேரங்களில் அது உரிய முறையில் இடம்பெறுமா என்ற சந்தேகம் எழுவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு இலக்கான கொஜிகடை அந்தோனியார் தேவாலயத்தை சென்று பார்வையிட்ட இந்திய பிரதமர் பயங்கரவாத தாக்கத்தில் இருந்து இலங்கை விரைவில் மீண்டெடும் என தான் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாதத்தின் கொடூரமான செயல்களால் இலங்கையை ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் கொச்சிக்கடி புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இடம்பெற்ற விசேட தேவ ஆராதனையிலும் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் கலந்து கொண்டார். ரிசார்ட் பதியுதீன், முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முன்னாள் ஆளுநர்களான அசாத் சாலி, MLA கிஸ்புல்லாஜ் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் காவல்துறைக்கு அழைக்கப்படவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர குறிப்பிட்டுள்ளார். அடிப்படைவாதத்தை ஊக்குவித்த அரசியல்வாதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி களுத்துறை பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்னால் நேற்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. தேசிய சுதந்திர முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ஜெயந்த சமரவீர இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கும் போது, எவ்வாறு இருப்பினும் அடிப்படைவாதிகளுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் அவர்கள் தலையீடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லையென நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு மாவட்டத்தில் வெளியூயா பகுதியில் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்கு வழங்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் சிங்கள மயமாக்கலின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 1984 முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருகோணமலை எல்லைப் பகுதிகளில் இருந்து தமிழ் மக்கள் சிங்களவர்களினால் விரட்டியடிக்கப்பட்டு அங்கு சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் ஆமையின் குளம் என்று தமிழ் மக்களின் பூர்வீக குளம் இப்பென்வெவ என சிங்கள பெயர் சூட்டப்பட்டு மகாவெளி அபிவிருத்தி வலயத்துக்குள் அபகரிக்கப்பட்டு சிங்கள மக்களுக்காக அபிவிருத்தி மேற்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் கடந்த 8ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா நகரசபை மைதானத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற சமுத்தி பயனாளிகளுக்கு நிவாரண உரித்து படிவங்கள் வழங்கும் நிகழ்வுக்கு வருகை தந்த ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தயா கமகேயின் வருகைக்கு வவுனியா காணாமலாக்கப்பட்ட உறவுகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர். போராட்டத்தினை மேற்கொண்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தமது பிள்ளைகளின் விடுதலைக்கு தீர்வினை பெற்றுக் கொடுக்காமல் தமக்கு வாய்க்கரிசி போட வருகின்றாய் என்று கோஷம் எழுப்பியவாறு வீதியை வழிமறுக்க சென்ற உறவுகளின் போராட்டத்தினை போலீசார் தடுத்து நிறுத்தியிருந்தனர். நல்லாட்சி அரசாங்கத்தில் தமக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது ஆட்சிக்காலம் நிறைவேறும் தருணத்திற்கு சென்றுள்ள நிலையில் அரசாங்க அமைச்சரின் வருகைக்கு எதிர்ப்பினை தெரிவித்து தமது போராட்டத்தினை மேற்கொண்டனர். போராட்ட களத்தினை சுற்றி போலீசார் பாதுகாப்பு கடமையை மேற்கொண்டனர். முன்னோக்கி சென்ற உறவுகளின் போராட்டத்தினை தடுத்து நிறுத்திய போலீசார் போராட்டம் மேற்கொண்ட உறவுகளுடன் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போராட்டத்தின் காரணத்தை கேட்டறிந்த போது ஜனாதிபதியுடன் நிற்கும் தமது பிள்ளைகளையும் காணாமலாக்கப்பட்ட தமது பிள்ளைகளுக்கும் தீர்வு எங்கு என்று கோஷம் எழுப்பியிருந்தனர். இன்றுடன் 841 நாட்களாக வவுனியாவில் போராட்ட களத்தில் சுழற்சி முறையான போராட்டத்தினை மேற்கொண்டு வரும் தமிழர் தாயகத்தில் கையளிக்கப்பட்டு கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினால் இன்றைய போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் சமுர்த்தி நிகழ்வு திட்டமிடப்பட்டவாறு எளிமையான முறையில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் 5 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருந்தும் தெரிவு செய்யப்பட்ட 10113 சமுர்த்தி பயனாளிகளுக்கான சமுர்த்தி நிவாரண உரித்து படிவம் வைபவ ரீதியாக வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை 2:45 மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் CA மோகன்ராஸ் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. குறித்த நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தயா கமகே, விருந்தினர்களாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிசாட் பதியுதீன், சால்ஸ் நிர்மலநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மேலும் அமைச்சின் அதிகாரிகள், சர்வமத தலைவர்கள் உள்ளடங்களாக 1000கணக்கான சமுர்த்தி பயனாளிகளும் வருகை தந்திருந்தனர். இதன்போது அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சமுர்த்தி நிவாரண உரித்தி படிவம் வைபவ ரீதியாக வழங்கி வைக்கப்பட்டதோடு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வு நேற்று காலை 9:30 இடம்பெற இருந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் அமைச்சர் தயா கமகே குறித்த நிகழ்வில் கலந்து கொண்ட நிலையில் மன்னாரில் இடம்பெற இருந்த குறித்த நிகழ்வு தாமதித்து இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பம்பைமடு கல்குவாரியாக பயன்படுத்தப்பட்ட இடத்தில் தேங்கியிருந்த நீரில் குளிப்பதற்காக சென்ற மாணவர்கள் இருவர் நீரில் மூழ்கி பலியாகியுள்ளனர். நேற்று மதியமளவில் பம்பைமடு ராணுவ முகாமிற்கு பின்புறமாக உள்ள பகுதியில் கடந்த காலத்தில் காணப்பட்டிருந்த கல்லுடைக்கும் குவாரி கிடங்கு மூடப்படாமையினால் நீர் தேங்கி நின்றுள்ளது. இவ்விடத்தில் குளிப்பதற்காக இளைஞர்கள் சிலருடன் சிறுவர்களுமாக 12 பேர் ஓமந்தை பகுதியிலிருந்து சிறியரக உளவியந்திரத்தில் பயணித்துள்ளனர். அங்கு சென்று குளித்தபோது 18 வயதான சாந்தகுமார் பியூட் மற்றும் 16 வயதான தரணீசன் ஆகிய இருவரும் அங்கிருந்து சுமார் 60 அடி ஆழமான குழியினுள் சென்று மூழ்கியுள்ளனர். இதனை அவதானித்த ஏனியவர்கள் அபாய குரலை எழுப்பியதை அடுத்து அயலவர்கள் அங்கு சென்ற வேளை அவர்கள் உயிரிழந்ததினால் சடலங்களை மீட்டு வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பம்பைமடு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னாரில் சமுர்த்தி நிவாரண உரித்து படிவம் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்ற போது தற்காலிக மின்கும்பல் பொருத்தப்பட்ட கம்பம் சரிந்து விழுந்ததில் 3 பேர் காயமடைந்து மன்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட சமுர்த்தி பயனாளிகளுக்கான சமுர்த்தி நிவாரண உரித்து படிவம் வழங்கும் நிகழ்வு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. காலை 9:30 அளவில் இடம்பெற இருந்த நிலையில்
தவிர்க்க முடியாத நிலையில் மாலை 2:30 மணிக்கு மாற்றப்பட்ட இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தனர். இந்த நிலையில் மதியம் 2 மணியளவில் நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் தயா கமகே வருகை தர இருந்த நிலையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தேசிய கீதம் நிறைவடைந்து சிறிது நேரத்தில் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்த புதிதாக அமைக்கப்பட்ட மேடையுடன் கூடிய தற்காலிக மண்டபத்தின் மக்கள் அமர்ந்திருந்த பகுதியில் மின்குமிழ் பொருத்தப்பட்ட கம்பம் காற்றின் காரணமாக சரிந்து மக்கள் மீது விழுந்தது. இதன்போது வஜோதீப ஆண் ஒருவரும் வஜோதீப பெண்கள் இருவரும் உள்ளடங்கலாக 3 பேர் காயமடைந்த நிலையில் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மேலும் கடுங்காற்றின் காரணமாக அமைக்கப்பட்ட தற்காலிக மேடையின் மேல் கூரைப்பகுதி உள்ளிட்ட மேற்பகுதிகள் காற்றினால் கடும் சேதமாகியமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் சமுத்தி பயனாளிகளில் புத்தளம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் குற்றம் சுமத்தியுள்ளார். மன்னார் மாவட்டத்தில் புதிதாக சமுத்தி பயனாளிகளுக்கு உரித்து படிவம் வழங்கும் நிகழ்வில் 5 பிரதேச செயல பிரிவுகளையும் சேர்ந்த 10,113 பேருக்கு உரித்து படிவங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதன் இவ்வாறு குற்றம் சுமத்தியுள்ளார். இதன்போது அங்கு கருத்து வெளியிட்டுள்ள அவர், மன்னார் உப்புக்குளத்தைச் சேர்ந்த மூதாட்டியொருவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். வறுமை கோட்டிற்கு உட்பட்ட தனக்கு சமுர்த்தி உரித்து வழங்கவில்லை என்றும், ஆனால் புத்தளத்தைச் சேர்ந்த 120 பேரின் பெயர்கள் சமுர்த்தி உதவி பெறுபவர்களாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டார். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த வறுமை கோட்டுக்கு உட்பட்ட எந்த சமூகத்தினருக்காவது சமுர்த்தி உதவியை வழங்குங்கள், ஆனால் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை இங்கு சமுர்த்தி பயனாளிகளாக இணைக்க வேண்டாம். வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கு பயனாளிகளாக இணைக்கப்பட்டுள்ளார்களா என்பதை ரிசார்ட் பதியுதீன் தெளிவுபடுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இங்க தற்பொழுது 10,103 பேருக்கு சமுர்த்தி பயனாளிகளாக புதிதாக தெரிய செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மன்னார் மாவட்டத்தில் 13,000 சமுர்த்தி பயனாளிகள் இருக்கிறார்கள். தற்பொழுது மொத்தமாக 23,000 சமுர்த்தி பயனாளிகள் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் இருக்கிறார்கள். எனக்கு சந்தேகமான மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியான விடயம் ஒன்று இருக்கிறது, அதை கௌரவ அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். நேற்று முன்தினம் மன்னார் நகர்பகுதியில் உப்புக்குளம் கிராமத்தில் இருந்து ஒரு அம்மா எனக்கு டெலிபோன் எடுத்த, எந்த நம்பர் எல்லார்டும் இருக்கு, டெலிபோன் எடுத்து கேட்டா தனக்கு சமுர்த்தி பெயர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது, அந்த பெயரில் தங்களுடைய கிராமத்தில் ஒட்டப்பட்டிருக்கிறது, தனக்கு தன்னுடைய பெயர் இல்லை, ஆனால் புத்தளத்தில் இருக்கின்ற 120 பேருடைய பெயர்கள் அதில் இருக்கிறதாக கூறியிருந்தார். இதை நான் கேட்க விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த 10,103 பயனாளிகள் மன்னார் மாவட்டத்துக்கு மட்டுமா அல்லது புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற பயனாளிகளும் இதில் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்களா என்பது எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. இலங்கை செய்திகளை தொடர்ந்து அடுத்து வருபவை இந்திய செய்திகள். நீட் தேர்வு அடித்தட்டு மாணவர்களின் மருத்துவ கனவுக்கான தடைக்கல் எனவும், இந்த விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் குரல் எழுப்பும் எனவும் திராவிட முன்னேற்ற கழக மக்களவை உறுப்பினர் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் திமுக பாடசாலை நடத்தினால் அங்கு இருமொழி கொள்கையை செயற்படுத்தப்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். சென்னை ராஜபேட்டையில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து தெரிவித்த அவர், அடித்தட்டில் இருக்கக்கூடிய பல மாணவர்களின் மருத்துவ கனவை நீட் தேர்வின் மூலம் அரசாங்கம் அளித்துக் கொண்டிருக்கின்றது. தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய பாடசாலைகள் குறித்து திமுக பதில் கூற முடியாது, ஆனால் திமுக பாடசாலை நடத்துமாக இருந்தால் அதில் நிச்சயமாக இருமொழிக் கொள்கை பின்பற்றப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் டெல்லிக்கு இன்று திங்கட்கிழமை விஜயம் மேற்கொண்டுள்ளார். குறித்த டெல்லி விஜயத்தின் போது பிரதமர் மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்திக்க உள்ளதாக ஆளுநர் அலுவலக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சந்திப்பின் போது பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரின் விடுதலை மற்றும் தற்போதைய அரசியல் நிலவரம் ஆகியவை குறித்து கலந்துரையாடல் ஒன்றில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தமிழகத்தில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆளுநரின் பயணம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருபவை உலகச் செய்திகள்.
கிர்கிஸ்தான் நாட்டில் இடம்பெறவுள்ள சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து கலந்துரையாட உள்ளார். கிர்கிஸ்தான் தலைநகரான பிஸ்கிக் நகரில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாடு எதிர்வரும் 13ஆம் மற்றும் 14ஆம் தேதிகளில் இடம்பெற உள்ளது. இதன்போதே சீன ஜனாதிபதியை இந்திய பிரதமர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு இரு நாடுகளின் தலைவர்களும் பல்வேறு நிகழ்ச்சிகளினிடையே 4 தடவைகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பவை விளையாட்டுச் செய்திகள். மன்னார் மாவட்ட பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான விளையாட்டு விழாவின் நிகழ்வு நேற்று மாலை அடம்பன் மகாவித்யாலய பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்றது. மன்னார், நானாட்டன், முசலி, மாந்தை மேற்கு, மடு ஆகிய 5 பிரதேச செயலகங்கள் சார்பாக விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டிருந்தனர். விளையாட்டுக் குழுவின் தலைவர் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சி ஏ மோகன்ராஸ் கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினர்களாக மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், வடமாகாண விளையாட்டுத்துறை அதிகாரி ஆர் குருவரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்ததோடு பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள், விளையாட்டு அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வுகளின் இறுதியில் முதலாம் இடத்தினை மன்னார் பிரதேச செயலகமும், இரண்டாம் இடத்தினை மாந்தை மேற்கு பிரதேச செயலகமும், மூன்றாம் இடத்தினை முசலி பிரதேச செயலகமும் பெற்றுக்கொண்டு வெற்றி கேடயங்களை தன்வசப்படுத்திக் கொண்டனர். இதன்போது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் வெற்றி கேடயமும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்த திருமதி கே கௌரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கான சான்றிதழ்களையும் பண பரிசுகளையும் வழங்கி கௌரவித்த நன்றிகளையும் வெற்றி பெற்ற சகல வீரர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கிண்ணங்களை வழங்கி கௌரவித்து மாந்தை மேற்கு கிராம அலுவலர் நிறுவனர் நகர பிரதேசம் இம்முறையும் 169 புள்ளிகளை பெற்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். நிகழ்வில் கலந்து கொண்ட நடைபெற்று வரும் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரின் 14வது போட்டியில் ஆஸ்திரேலியாவை 36 ஓட்டங்களால் இந்தியா வீழ்த்தியது. நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அந்த வகையில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி தவான் மற்றும் கோலியின் நிதான ஆட்டத்தின் உதவியுடன் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 352 ஓட்டங்களை குவித்தது. இந்திய அணி சார்பாக சிகர் தவான் 14 ஓட்டங்கள் உள்ளடங்களாக 117 ஓட்டங்களையும், விராட் கோலி 82 ஓட்டங்களையும், ரோஹித் சர்மா 57 ஓட்டங்களையும் மற்றும் கார்த்திக் பாண்டியா 48 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். பந்து வீச்சில் ஸ்டோயினிஸ் 10 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்த நிலையில் 353 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 316 ஓட்டங்களை மாத்திரமே பெற்று 36 ஓட்டங்களால் தோல்வியடைந்தது. ஆஸ்திரேலிய அணி சார்பாக ஸ்மித் 69 ஓட்டங்களையும், டேவிட் வார்னர் 56 ஓட்டங்களையும், அலெக்ஸ் கரே 55 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியதோடு புவனேஷ்குமார் மற்றும் சாகல் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தான் விளையாடிய 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 4 புள்ளிகளை பெற்றுள்ள அதேவேளை ஆஸ்திரேலிய அணி தான் விளையாடிய 3 போட்டிகளில் 2 வெற்றி பெற்று 4 புள்ளிகளுடன் உள்ளது. Bumrah, they call him to deliver, and boy, he delivers every time. Oh, that should be gone. Okay. Oh, gone. This one coming back in as well, Bhuvneshwar Kumar. Oh,
just given a chance, some running to do. It's a good take, it's safe. Yeah, it's a good area to hit, isn't it? Down the ground and straight. Ball spinning back into Carey. Edge and gone. Diving forward, Dhoni. Zampa will be the final wicket on the last ball of the game. And that emotive man, the captain of India, tells us the story. It's a win to India. உலகக்கிண்ண போட்டிகளுக்கான பயிற்சியில் ஈடுபட்ட இலங்கை அணியில் வேகப்பந்து வீச்சாளர் நுவான் பிரதீப் காயமடைந்துள்ளார். இன்று இலங்கை அணியினர் மேற்கொண்ட பயிற்சிகளின் போது அவரது வலது கையில் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலகக்கிண்ண தொடரில் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த 3 போட்டிகளில் இலங்கை அணி 1 போட்டியில் வெற்றியும் 1 போட்டியில் தோல்வியும் 1 போட்டியில் சமநிலையும் பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் 4வது லீக் போட்டியில் நாளை பிரிஸ்டல் மைதானத்தில் இலங்கை அணி பங்களாதேஷ் அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. இலங்கை அணி சார்பாக கடந்த போட்டியில் துல்லியமான பந்துவீச்சை பதிவு செய்த நுவான் பிரதீப்பிற்கு காயம் ஏற்பட்டமை அவ்வணிக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தீர்மானம். தேர்தல்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு அரசியல் கட்சிகளின் செயலாளர்களுக்கு மஹிந்த தேசப்பிரிய அழைப்பு. தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுமா என மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சந்தேகம். இலங்கை விரைவில் மீண்டெழும் என தான் நம்புவதாக இந்திய பிரதமர் தெரிவிப்பு. குற்றம் சாட்டப்பட்டுள்ள முஸ்லிம் அமைச்சர்கள் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ள காவல்துறைக்கு அழைக்கப்படவில்லை என ஜெயந்த சமரவீர குற்றச்சாட்டு. இத்துடன் தீபம் தொலைக்காட்சியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.